ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனல் அனைவருக்கும் கெண்டி சுவாமிநாதனுடைய வணக்கங்கள். மாசி மாதத்தினுடைய பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலிலே மேஷராசி, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாஸ்தாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இந்த குருவனுடைய அனுகிரகத்தை பெற்ற இவர்கள், செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை அதிகமாக கொண்டவர்கள், சூரியனுடைய ஆதிக்கத்தையும் கொண்டவர்கள். அதாவது குருவானவர் அப்படின்னு சொன்னால் செந்திலாண்டவரை சொல்ல வேண்டும். குருவனுடைய கோயில் அப்படிங்கிற பொழுது அது ஒரு காலத்தில் செந்திலாண்டவரை தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த முருகனுடைய அனுகிரகம் பெற்ற மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது மிக முக்கியமான ஒரு மாதமாக இருக்கும். என்ன காரணம் என்றால், உங்களுடைய வாழ்நாளில் குறித்து கொள்ள வேண்டிய சில நிகழ்வுகளை, சந்தோஷமான பதிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். முக்கியமாக பரணி நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய அரசாங்க பணிகள் சிறக்கும், புதியதாக அரசாங்க பணியில் சேரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இந்த மேஷராசியில் உள்ள அனைவருக்குமே அரசு பணி இந்த மாதத்தில் அமைந்துவிடும். திருமணம் நடக்க வேண்டிய அன்பர்கள் திருமணம் நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மாசி மாதத்திலே ஒரு பலன் சொல்லுவார்கள். மாசியில் ஒரு காரியம் செய்தால் பாசி படியும் வரை அது நன்றாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அந்த இடமாக இருந்தாலும், ஒரு மனையாக இருந்தாலும், மனைவியாளாக இருந்தாலும், வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் சந்தோஷமாக வரக்கூடிய ஒரு பொருளாகவும், முக்கியமான ஒரு நிகழ்வாகவும் இருக்கும். மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். செவ்வாயினுடைய அனுகிரகம் அதிகமாக இருப்பதனால் இந்த மாதத்திலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சூரியன் சனி இருவரும் 11 இடத்தில் கும்பத்தில் இருக்கிறார்கள். அதனால் ஒரு பிரகாசமான வாழ்க்கையை உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. நன்றி. இந்த செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாயிருக்கிறார். இந்த செவ்வாய் கிரகம் என்பது எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு இடத்திலிருந்து அதனுடைய பலனை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. செவ்வாயினுடைய உச்ச வீடு என்பது விருச்சகம், மேஷம். இந்த ரெண்டு வீட்டிலும் ஆதிக்கம் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் கிரகம். மங்கள செவ்வாய் அப்படின்னு பேர். அங்காரகன்தான் முருகன், முருகன்தான் அங்காரகன். நம்முடைய இந்த செவ்வாய் என்பது 7ம் இடமும் 8ம் இடமும் அமைந்து விட்டால் கண்டிப்பாக அது செவ்வாய் தோஷமாக மாறிவிடும். அந்த தோஷத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் பரிகாரம் செய்தாலெல்லாம் நடக்காது. அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும். இந்த மாதம் சூரியன் கும்பத்திலும் செவ்வாய் மகரத்திலும் இருக்கிறார். மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. இந்த செவ்வாய் மகரத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. செவ்வாய் மூலமாக இருக்கக்கூடிய திருமண தடை, செவ்வாய் தோஷத்தினால் கல்யாணம் ஆகலை, செவ்வாய் நீச்சமானதனால் கல்யாணம் ஆகலை, செவ்வாயினுடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமண தடை நீங்கும், திருமணம் நடைபெறும். அதேபோல் இந்த செவ்வாய் தான், அங்காரகன் தான் பூமாதேவியினுடைய குமாரன். வாஸ்து சம்பந்தமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவரும் இவராகவே இருக்கிறார். புதிய மனை வாங்குவதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் இவரே. அதனால் இந்த மாதத்தில் புதியதாக வீடு வாங்கக்கூடிய, மனை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது நிறைய இருக்கிறது. அதேபோல் செவ்வாயில் உங்களுடைய ஜாதக தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கி வெற்றியடைவீர்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சியிலே நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். சூரியனுடைய ஆதிக்கம் நன்றாக இருப்பதனால் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
நன்றி. வந்து இப்போ சாதாரணமாக அது கிராமங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பேசிக்காக இந்த சமஸ்கிருதங்கள்லாம் போட்டு பேசுவாங்க இல்லைங்களா ஜோசியத்தில், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு கிராமத்தில் சொலவடையில் கிராம வழக்குகளில் பலன் சொல்வதற்காக வந்த பாரம்பரியமான முறைகளில், பாரம்பரியம்னு ரெண்டு முறைகள் கையாளப்படுது. பாரம்பரியங்கிறது வடநாட்டு பாரம்பரியம்னு ஒன்று சொல்கிறாங்க, அது வந்து பராசரியம்னு சொல்கிறாங்க. நமது தமிழக பாரம்பரியம் வந்து நாடி. நம்ம அந்த நாடிங்கிறத நான் பயன்படுத்தினேன். இந்த நாடியில் இன்னும் நிறைய டிப்ஸு என்னுடைய அனுபவத்தில் சேர்த்துக்கிட்டது. இப்போ உதாரணத்துக்கு ஐடி ஃபீல்டு, ஐடி ஃபீல்டை பற்றி புலிப்பாணி சித்தர்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரானா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. பராசரியத்தில் எழுதியிருப்பாங்களா, குமாரசாமியத்தில் எழுதியிருப்பாங்களா, சிந்தாமணியில் எழுதியிருப்பாங்களா, வசிஷ்டர் எழுதியிருப்பாரா ஐடி ஃபீல்டுனா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்மளே சின்ன பிள்ளை இருக்கும்போது ஐடி ஃபீல்டுன்னு ஒன்று தெரியாது. அப்போ காலங்கள் மாறிக்கிட்டே வருது, வாழ்க்கைகள் மாறிக்கிட்டே வரும் பொழுது இந்த துறைகள்லையும் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. அது வந்து அனுபவத்தில் தான் கொண்டு வர முடியும். இதை வந்து பழைய நூல்களில் பராசரா ஓரா சாஸ்திரத்தில் உட்காந்து ஐடி ஃபீல்டுக்கு என்ன கிரக நிலைன்னு கண்டுபிடிச்சா படிக்கவே கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அப்போ வந்து புத்தகங்கள், ஓலைகள், நாடிகள் எதை நீங்கள் தேடி பிடிச்சாலும் அனுபவ குறிப்புகள்ன்றதான் மெயின். இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்கள்கிட்ட ஒரு 1500 பேருக்கு மேலே ஸ்டூடெண்ட்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்களும் ஜோசியங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை நான் வந்து என்னுடைய யுனிக்னஸாக என்னுடைய அனுபவத்தில் வரக்கூடிய விதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு நான் தனியாக ராஜநாடின்ற ஒன்று கிரியேட் பண்ணி அதை நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார, இப்போ மற்ற ஜோதிட முறைகளுக்கும் உங்களோட ராஜநாடி ஜோதிட முறைக்கும் இருக்க வித்தியாசங்கள் என்ன சார்? பொதுவாக ஜோதிடம் அப்படின்ன உடனே என்ன லக்னம்னு கேட்பாங்க, என்ன ராசின்னு கேட்பாங்க, அப்புறமா என்ன தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. என்னுடைய மெத்தடில் அந்த தசாபுத்தி கிடையாது, லக்னம் கிடையாது, இந்த ராசியை வச்சு பலன் சொல்கிறது கிடையாது. ஏன்னா அந்த லக்னம் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கும் 1 டிகிரி இந்த பூமி நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ 24 மணி நேரத்தில் ஒரு சுற்று சுற்றி வந்துடுது. இந்த பூமியினுடைய நிலையை கட்டத்தில் குறிக்க தான் லக்னம்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து பூமியிலேயே இருக்கிறதுனால நம்ம வேறு கிரகங்களை, எல்லா கிரகங்களையுமே வந்து குறிகாட்டிகளாக சிக்னிஃபிகேட் ராசி தான் வச்சு பலன் சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, அந்த ஸ்தான பலம்னு சொல்லக்கூடிய பாவக பலனை நம்ம கையாள்வது கிடையாது. நேரடியாக ஒரு கிரகம் எங்கே இருக்குது, அந்த கிரகத்தினுடைய கெப்பாசிட்டி என்ன, அந்த கிரகம் இந்த ஜாதகத்தில் என்னத்தை குறிப்பிடும், இந்த ஜாதகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த விஷயத்தில் மட்டும் ஹேண்டில் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கிரகங்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியதை யோகம்னு சொல்கிறாங்க பாரம்பரியத்தில். நான் வந்து இணைவுன்ற பேரில் என்னுடைய ராஜநாடியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே இந்த சமஸ்கிருதத்தில் வார்த்தைகள்லாம் தூக்கி தூக்கி தமிழ்படுத்தி, ஆமாம், நம்மளுடைய நடைமுறை வார்த்தைக்கு கொண்டு வந்திருப்பேன். அதுவும் பாரம்பரியமான இலக்கிய தமிழ்லாம் கொண்டு வந்தால் நம்மளால் முடியாது. சாதாரண வழக்கத்தில் என்ன பயன்படுத்துகிறாங்க, நடைமுறையில் கொண்டு வந்துட்டு அப்போ கோச்சாரம்னு சொல்லுவாங்க, நான் வந்து நடப்பு கிரகம்னு சொல்லுவேன். அவங்க யோகம்னு சொல்லுவாங்க, நான் வந்து இணைவுன்னு சொல்லுவேன். ஏன்னா யோகம்னா சமஸ்கிருதத்தில் இணைவுன்னு அர்த்தம் தமிழில். அப்போ இணைவு கிரகம், நடப்பு கிரகம், பிறப்பு கிரகம், அவங்க ஜனன கிரகம்னு சொல்லுவாங்க, நம்ம பிறப்பு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டெப்லேயே வந்து ஜாதகத்தை முடிச்சுருவேன். இதுக்கு வந்து லக்னம் அது மாதிரி தேவையில்லை. அதே இல்லாமல் நேர துல்லியம் இருந்தால் தான், ஒரு குழந்தை வந்து நேர துல்லியம் இருந்தால் தான் பெர்ஃபெக்டாக பலன் வரும்னு சொல்லுவாங்க. அப்படி எதுவும் இல்லை.